அடுத்து உணவு உற்பத்தி. இந்த உணவு உற்பத்தியை நாம் கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, மனிதன். இதை வந்து ஒரு இரண்டு விதமாக நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம், பிரிக்கிறோம். முதலாவதாக இயற்கையாக விளையக்கூடியது, அல்லது இயற்கையாக ப்ளஸ் மனிதனோட முயற்சியும் சேர்ந்து கிடைக்கக்கூடியது. உதாரணத்துக்கு இயற்கையாக விளையக்கூடியதுன்னா மலைப்பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பழங்கள், இயற்கையும் மனிதனும் சேர்ந்து செய்கிறது விவசாயம், அரிசி தானியங்கள் விளைய வைக்கிறது, அதை சாப்பிட்றது. இது மூலமாக உணவு உற்பத்தி நடக்குது. இரண்டாவது, சந்தைப்படுத்துதல். உதாரணத்திற்கு ஒரு ரொட்டி தயாரிக்கும் கம்பெனி உணவை உற்பத்தி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அதோட நோக்கம் வேறு, இதோட நோக்கம் வேறு. இதுக்கு ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம்தான், ஆனால் இந்த வகுப்பில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ எல்லா விதமான உணவும் அடிப்படையாக உணவு தயாரிக்கக்கூடிய ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா நமக்கு சூரியன்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ அந்த சூரியன்லேருந்து சூரிய ஆற்றலை, ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றி தாவரங்கள் கார்போஹைட்ரேட்டாகவும் சேர்த்து வைக்கிறது, உணவுப் பொருட்களை தயாரிக்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒளி ஆற்றலை பயன்படுத்தி தாவரங்கள் உணவை தயாரிக்கின்றன. நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், அரிசி உற்பத்தி பண்ணுறோம், அரிசியை மூட்டை கட்டி அனுப்புகிறோம், அது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிது, நாம் சாப்பிட்றோம். இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிஸ்கட் ரொட்டி தயாரிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து மூலப்பொருட்கள் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா அல்டிமேட்டாக இயற்கை மற்றும் மனிதன் சார்ந்த விளைவித்த உணவு உற்பத்தி செய்த பொருட்களை மூலமாக கொண்டு இவங்க உணவை தயாரிக்கிறாங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த கேண்டீஸ்னு சொல்லப்படக்கூடிய சாக்லேட், குக்கீஸ், பன், பிரெட், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இது எல்லாமே ஓகே. இதோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா சந்தைப்படுத்துதல். இவங்க நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க, உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு சத்தான உணவுப் பொருட்களை உங்களால் கொடுக்க முடியாது, அதனால் நாங்கள் தான் அதை கொடுக்க முடியும். நாங்கள் இந்த உணவுப் பொருட்களை எவ்வளோ நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அது மூளை வளர்ச்சிக்கு, உடல் வளர்ச்சிக்கு, எலும்பு வளர்ச்சிக்கு, குழந்தை வளர்ச்சிக்கு, இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸும் சேர்க்கும்போது இதெல்லாம் ஒரு வியாபார தந்திரம் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. சரி, இந்த ஃபஸ்ட்டு சொன்னது உணவு உற்பத்தி, இரண்டாவது சொன்னது உணவு உற்பத்தி கிடையாது. அதாவது இதோட அடிப்படை நோக்கம் உணவு உற்பத்தி கிடையாது. சரி, இப்போ இதை நம்ம இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். இந்த இயற்கையில் விளைந்த அரிசி, பருப்பு வகைகள் இது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்குது, அதை நம்ம வந்து சமைத்து சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் இவங்க இந்த கம்பெனிகள் தயாரித்த உணவுப் பொருட்களை நாம் வாங்கி உண்கிறோம், உணவை நுகர்கிறோம் அவங்கள்ட்ட இருந்து. ஸோ இதில் மிகப்பெரிய ஒரு கெடுதல் இருக்குது. அதுதான் இந்த லெக்சரோட அடிப்படையான விஷயம், நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம். ஸோ இதை எல்லாமே வெறுத்து ஒதுக்கி தள்ளிட முடியாது, கொஞ்சோண்டு நல்ல விஷயமும் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, கெட்ட விஷயம் அதிகமாக இருக்குது. நாம் உணவு சமாளிக்கும்போது நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்னென்னா உணவை பற்றிய அடிப்படை அறிவு நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த உணவை பற்றி நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் சத்தான உணவுப் பொருட்களை சமைக்கலாம், நம் குடும்பத்திற்கு தேவையான சத்தான அவசியமான உணவுப் பொருட்களை நாம் சமைக்கலாம், நாமே சமைக்கலாம், நம்ம கையில் இருக்குது உணவு தயாரிக்கிறது கொடுக்கறது. அந்த சைடு போனீங்கன்னா உணவை நுகர்கிறோம், இது அதில் அந்த உணவுப் பொருட்களில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அந்த உணவுப் பொருட்கள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது, பலவிதமான வியாபார தந்திரங்களும் அதற்குள் அடங்கி இருக்கின்றது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு தெளிந்த அறிவு தேவை. அந்த அறிவை கொடுப்பது இந்த லெக்சர் சீரீஸோட நோக்கம்.